ஹாய் அன்பு நேயர்களுக்கு, ராஜேஷ்குமாரின் தோழமையின் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வழக்கமாக நாம் காட்சிப்படுத்துகிற காணொலியிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட வித்தியாசமான ஒரு காணொலி காட்சியை தாங்க வெளிப்படுத்த ஆசைப்படுகிறேன். ஆமாம், ஒரு படைப்பாளியினுடைய படைப்பு திறமை எவ்வளவு உயரத்தில் போயிருக்கிறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு காட்சிப்படுத்த போகிறோம். தமிழ்நாட்டில் குமரி மாவட்டம் அருமனை மஞ்சாலுமூடு பகுதியை சார்ந்த ஸ்ரீராஜுங்க, ஓவியர். இரண்டு முறை உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்கிறாரு. இவருடைய கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிப்பதற்காக இவர் என்ன சாதனை நிகழ்த்தி இருக்கிறாரு அப்படிங்கறதான் இன்னைக்கு நாம முழுசாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸ்ரீராஜ், குமரி மாவட்டத்தை சார்ந்த ஸ்ரீராஜ் அவர்கள் 80 கிலோ எடை கொண்ட, 13 மீட்டர் நீளமும் கொண்ட மிக பெரிய நீளமான பிரஷ் பயன்படுத்தி கின்னஸ் சாதனை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். தகப்பனின்றி கூலி வேலை செய்யும் தாயினுடைய அரவணைப்பில் தன்னுடைய கலையையும் வளர்த்தி கின்னஸ் சாதனை என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் இவருடைய படைப்பு மிக பிரமிப்பிக்க வைப்பதாக உள்ளது. சுசீலா என்னும் கூலி தொழிலாளியின் மகனாக பிறந்த ஸ்ரீராஜ், 29 வயது கொண்ட இவர் ஓவியம் வரைவதில் அசத்தலான திறமை படைத்தவர். பல்வேறு சாதனைகளை புரிந்த இவர் பாயன் பிரஸ் பயன்படுத்தி சமூக சீர்திருத்தவாதி ஐயங்காளியின் படத்தை தீட்ட முடிவு செய்தார். இதற்காக காகிதங்கள், அட்டைகளை பயன்படுத்தி கம்பி போன்ற பொருட்களால் 80 கிலோ எடை கொண்ட, 13 மீட்டர் நீளமும் கொண்ட பிரஷை ஸ்ரீராஜ் உருவாக்கியிருந்தார். கேரள எல்லை பகுதியான களியக்காவளை அருகே கண்மாமூடு என்ற பள்ளி வளாகத்தில் ராட்சச பிரஸை பயன்படுத்தி ஐயங்காளியின் ஓவியத்தை வரையத் தொடங்கினார். கின்னஸ் சாதனைக்காக தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த பல அரசு அதிகாரிகளும், கேரளாவின் 3 MLAக்களும், தன்னார்வ தொண்டு நிறுவன கண்காணிப்பாளர்களும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள். JCP எந்திரம் மூலம் இந்த பிரஷை தூக்கி நிறுத்தி தன் தோளிலேயே தாங்கியபடியாக ஓவியத்தை வரையத் தொடங்கினார் ஸ்ரீராஜ். நிச்சயமாக ஒரு படம் வரைகிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு ஓவியர்ங்கிற முறையில் படம் வரைவாங்க. உலகிலே மிக நீளமான பெரிய பிரஷை தோளில் வச்சுட்டு ஒரு படம் வரையணும்னா எவ்வளோ கடினமாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். அதனுடைய அழுத்தம், அவரை எவ்வளோ தாக்கத்தில் இருந்தனோ அவர் இந்த மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி நமக்கு அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக ஸ்ரீராஜா பாராட்ட வேண்டியதாங்க. ஹேண்ட்ஸ் டு யூ. இதற்கு முன்பாக அமெரிக்காவில் ஒரு குழுவாக சேர்ந்து 11 மீட்டர் நீளமுள்ள பிரஷை பயன்படுத்தியது கின்னஸ் சாதனையில் இடம் பிடித்துள்ளது. அதை முறியடிக்கும் விதமாக இவருடைய படைப்பு ஆற்றல் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பாக ஓவியர்களுடைய அனைவருடைய மனதையும் கவர்ந்த ஒரு நபராக தற்போது திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் மிஸ்டர் ஸ்ரீராஜ். எங்களுடைய வாழ்த்துக்களும். உங்களுக்கு தொடர்ந்து பல உயரத்தை எட்டுவதற்காக நாங்கள் தொடர்ந்து உங்களை வாழ்த்துகிறோம். அவருடைய குடும்பத்தை சார்ந்த, அவருடைய வாழ்க்கை வரலாறை சார்ந்த காணொலி காட்சி இந்த வீடியோவின் கீழ் இணைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அதை பார்த்து கொள்ளுங்கள். அவருக்கு உதவ விரும்புகிறவர்கள் தொடர்ந்து அவரை தொடர்பு கொள்வதற்கும் அந்த காணொலி காட்சி பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில். 11 மீட்டர் நீளமுள்ள பிரஷை பயன்படுத்தியதுதான் இந்நாள் வரை கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளதாம். எனவே நிச்சயம் எனது பெயர் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறும் என்று நம்புகிறேன் என்கிறார். படைப்பு திறனை வெளிக்கொண்டுவதற்கு ஊக்கமளித்து உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து இவரை ஊக்கமளித்து பல உயரங்களை எட்டுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். பல்வேறு திறமைகளை நிரம்ப பெற்ற இந்த ஓவியருக்கு சாதனைகள் புரிய வறுமை ஒரு தடையாக உள்ளது. அரசும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் கரம் நீட்டினால்
இவரது சாதனைகள் தமிழகத்திற்கு மட்டுமின்றி நம் நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் விதமாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமின்றி நிரூபிக்கிறது இவருடைய படைப்புகள். என்ன நேயர்களே, நிச்சயமா உங்களுக்கு கின்னஸ் சாதனையில் இடம் பிடிக்கக்கூடிய காட்சிகள் பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். படைப்பாளரே நிச்சயமாக வாழ்த்த வேண்டும். வாழ்த்துவதற்கு ஆசைப்படுகிறவர்கள் இந்த வீடியோவின் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலி காட்சியோடு உங்கள் முன், நல்ல தகவல்களோடு உங்கள் முன் பிரதிபலிப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். வணக்கம்.